மிளகு ரசம் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சக்காய் அளவு ஒரு புளி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 கைப்பிடி அளவு பூண்டு நல்லா உரிச்சு வச்சுருக்கோங்க, 6-7 மிளகாய் எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன், 4 தக்காளி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தக்காளி புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த இதெல்லாமே நம்ம மசாலா எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம், 4 சின்ன வெங்காயம் எடுத்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் புளி, உப்பு, 4 தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அங்கே மேலே இருக்கிற அந்த கண்ணு மாதிரி இருக்கும்ல தக்காளிக்கு, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 தக்காளி எடுத்து அதை 4 தான் எடுத்துட்டேன், அதை யூஸ் பண்ணாதீங்க. தெரியும் எல்லாருக்கும், தெரியாதவங்க வேண்டி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 ½ ஸ்பூன் போட்டிருக்கேன், நல்லா கரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, 1-2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும், கடுகு போட்டுக்கோங்க, காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் கிள்ளி, அதையும் போட்டுக்கோங்க. தட்டி வச்சிருக்கோம்ல சின்ன வெங்காயம், அது வந்து அரைக்காதீங்க, தட்டி உண்டி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை, இது வந்து நான் நிழல்லையே அலசி காய வச்ச கருவேப்பிலை, இது கொஞ்சம் பச்சையாக இருக்குது பாருங்க. ஏன்னா எப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது கலர் மாறிடும், இந்த அளவு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேணும்னு இருக்கும்போதெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்ககிட்ட காமிக்கணும்னா செஞ்சேன், பார்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த கருவேப்பிலை. பெருங்காயம் போட்டுக்கோங்க, நம்ம விதக்கினதை எடுத்து அதில் கொட்டியிருக்கோம். ரசம் புளியெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம்ல, இளம் தக்காளி புளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கிறதுல இந்த தாளிச்சதை எடுத்து கொட்டி வச்சுருக்கோம். இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும், அதுக்குள்ளே இந்த மசாலா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகு, ஜீரகம், பூண்டு, தனியா அதெல்லாம் இருக்கும்ல, கருவேப்பிலையெல்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில். இது நல்லா கொஞ்சம் கொதி வந்தவுடனே இந்த மசாலா அரைச்சி வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொதிக்கக்கூடாது, அது ரசம் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் தெரியும், நுரைச்சிக்கிட்டு வரணும். ரசம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். கொத்தமல்லி இப்போ நான் போட்டிருக்கேன், நல்லா பொடிச்சு பொடி பண்ணி கொத்தமல்லி தடையை ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த மசாலா இப்போ போட்டுக்கலாம். ரசம் மட்டும் கொதிக்க விட்டுறாதீங்க. இப்போ அந்த மசாலா அரைச்ச மசாலா போடுறேன். இப்போ ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன், நான் கேஸ் ஆஃப் பண்ணல, சிம்மில் தான் இருக்கு. இப்போ மசாலா போட்டிருக்கேன். ரசப்பொடி அப்பப்போ அந்த மசாலா அரைச்சி போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்க சைடில், இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.